Dear children, so previous class we have shapes of atomic orbitals deal panitirukom. So previous class vandha namba vandu epdi vandu and nodal surface vandu kandupidikkiradhu appdinu solittu paatham some graphical representations paatham. So namba vandu radial distribution function vandu namakku over. So now the topic is enanaka angular distribution function, okay? So angular distribution function, the probability of finding the electron is independent of the direction from the nucleus. So edhe independent ah irukku edhu independent ah poruthu illana direction from the nucleus poruthu namakku kadaiyadhu. So that is what appadinaaka, that is a depends upon the azimuthal quantum number, okay? So edhe depend panni namba shapes padikrom appdin paathina azimuthal quantum number depend panni namba shapes padikrom. So for so four orbitals irukku, s orbital, p orbital and d orbital irukku. So now so for s 1s orbital, so for general s orbital 1s orbital pathiyum, so our shapes vandha nam ella orbital pathiyum nam paakalam. For 1s orbital eduthukitom appadina l is equal to 0, that is enanaka azimuthal quantum number value vandu 0 va irukku. Adhe pole nam magnetic quantum number value enava irukunaaka 0 va irukum. So நமக்கு நம்ம ஸ்பெக்ட்ரல் வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப நம்ம பாராமீட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, f of theta அதோட வேல்யூ 1 by root 2 and g of phi அதோட வேல்யூ வந்து 1 by root 2 pi. சோ அப்ப அந்த ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு எதுல, எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 1 by root 2 pi க்கு ஈக்குவலா இருக்கு. சோ இட் இஸ் இன்டிபெண்டன்ட் ஆஃப் தி ஆங்கிள் தீட்டா அண்ட் ஃபை. ஸோ அப்போ நம்மளுக்கு எதை டிபெண்ட் பண்ணி இல்லை, எந்த வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இல்லைனாக்கா தீட்டா வேல்யூவும் ஃபையோட வேல்யூவும் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ இதெல்லாமே ஸ்பெக்ட்ரலோட ஸ்ட்ரெயிட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நம்ம அப்படியே தான் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு இந்த ஆர்பிட்டலோட ஷேப் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது, எஸ் ஆர்பிட்டல் ஷேப் என்னன்னாக்கா ஸ்பெரிக்கல். ஸோ இட் இஸ் 1 mark, ஓகேங்களா? ஸோ 1 mark கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தா ஷேப் பார்க்கலாம். ஷேப் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ 1s ஆர்பிட்டல் ஸ்பெரிக்கல் இன் ஷேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நம்ம ஒரு ஸ்பெரிக்கல் போட்டிருக்கோம். ஸோ ஆங்கிள்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு சொன்னனால நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன்ஸில் இது ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், தென் இசட் ஆக்சிஸ். ஸோ ஆக்சுவலி எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ், தட் இஸ் ஃபார் 1s ஆர்பிட்டல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ 1s ஆர்பிட்டல் நம்மளுக்கு எந்த ஒரு நோடல் சர்ஃபேஸும் இருக்காது அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸே பார்த்துருக்கோம். ஸோ பை யூஸிங் n மைனஸ் 1 ஃபார்முலா. ஸோ n மைனஸ் 1 ஃபார்முலா மீன்ஸ் n மீன்ஸ் என்னன்னாக்கா 1s ஆர்பிட்டல்னா அங்கே வி ஹாவ் டு புட் த 1 - 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ தர் இஸ் நோ நோடல் சர்ஃபேஸ் ப்ரெசன்ட், நோடல் சர்ஃபேஸ் ப்ரெசன்ட் இன் 1s ஆர்பிட்டல், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 2s ஆர்பிட்டல். ஸோ 2s ஆர்பிட்டலில் ஸோ நம்ம அதே ஷேப் தான் போட்டிருப்போம், ஸ்பெரிக்கல். ஸோ 1s ஆர்பிட்டல் 2s ஆர்பிட்டல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் பெருசாக போடுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு நோடல் சர்ஃபேஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இதான் எனக்கா நோடல் சர்ஃபேஸ். ஸோ தட் இஸ் அ நோடல் பிளேன், ஓகேவா? அது என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா நோடல் பிளேன். ஸோ தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதாவது தான் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். ஸோ உள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு நோடல் பிளேன் இருக்கும். ஸோ அப்போ n மைனஸ் 1 ஃபார்முலா போட்டோன்னா n is equal to 2s, அப்போ 2 we have to put the 2 - 1 is equal to 1. அப்போ 2s ஆர்பிட்டலில் நமக்கு ஒரு நோடல் சர்ஃபேஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வி வில் கோ டு த 3s ஆர்பிட்டல். ஸோ 3s ஆர்பிட்டல், ஸோ வென் கம்பேர்ட் டு த 1s அண்ட் 2s, திஸ் இஸ் அ பிக்கஸ்ட் ஒன், ஓகே? ஸோ தட் இஸ் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், தென் இசட் ஆக்சஸ். ஸோ இதில் தட் கண்டெய்ன்ஸ் வாட்னா 2 நோடல் சர்ஃபேஸ், திட் இஸ் 1, this is also 1. So 2 nodal surface is present. So mathematically n minus 1 is equal to, so n oda value is 3, so we have to put the 3 - 1, that is equal to 2. So what amna 2 nodal surface present in 2s orbital, okayla? So that is the shapes of s orbital. So shapes of s orbital, which is very very important, repeater important 5 marks, okayla? ஸோ எனி 2 or 3 கொடுத்து நம்மளுக்கு வந்துட்டு ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் வந்து ஜென்ரலாக கேட்பாங்க. அப்படி இல்லையா, எஸ் ஆர்பிட்டலை எக்ஸ்பிளைன் தி ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் எஸ் அண்ட் பி ஆர்பிட்டல் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லையா 3 mark or 2 markல
define S orbital shape அப்படினு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்க இந்த கிளாஸ் நோட்ஸ் ஃபாலோ பண்ணா போதும். So don't follow the textbook because டெக்ஸ்ட்புக்கில் பார்த்தீங்கன்னா 3D கொடுத்துருப்பாங்க டயக்ராம். ஸோ நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் இயர்லேருந்து நம்ம என்ன டயக்ராம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த நம்ம டயக்ராமேட்டிக்கல் இந்த டயக்ராம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. ஸோ சி யூ ஹாவ் டு ஃபாலோ கிளாஸ் நோட்ஸ் ஓகே. ஸோ யூ ஹாவ் டு ரைட் த கிளாஸ் நோட்ஸ். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க கிளாஸ் நோட்ஸில் எழுதிட்டு இதை அப்படியே கிளாஸ் நோட்ஸில் பார்த்து எழுதிட்டு அப்புறம் படிச்சுட்டு நீங்கள் ஹோம் டெஸ்ட் எழுதலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா shapes of a p orbital என்ன பார்க்க போறோம்னா shapes of p orbital. So for p orbitals azimuthal quantum number value l is equal to 1. So magnetic quantum number value it has a 3 values a minus 1 0 and 1. So the three different m values indicates that there are three different orientations okayla. So நம்மளோட magnetic quantum number நமக்கு என்ன கொடுக்கும்னா orientations provide பண்ணோம். ஸோ அப்போ 3 ஓரியன்டேஷன்ஸை நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது ஓகேங்களா. பி ஆர்பிட்டல்ஸ் அப்போ 3 ஓரியன்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ தீஸ் ஆர்பிட்டல்ஸ் டெசிக்னேட்டட் ஆஸ் அ பி எக்ஸ் 3 ஓரியன்டேஷன்னால பி எக்ஸ் தென் பி ஒய் தென் பி இசட். த ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் தீஸ் ஆர்பிட்டல்ஸ் த லோப்ஸ் ஆர் அலாங் தி எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆக்சஸ். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் ஃபார் திஸ் க்வெஸ்சன் வாட் அப்படின்னா. ஸோ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம அலாங் தி ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் ஒய் இசட் ஆக்சஸில் அலாங் தி ஆக்சஸில் நம்மளுக்கு வந்து இந்த ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். ஏன் இதை நான் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஷேப்ஸ் பார்க்க போகிறோம் டி ஆர்பிட்டல் ஷேப்ஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்து இன் பிட்வீன் த ஆக்சஸ் அப்படின்னு படிப்போம். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் என்னக்கா அலாங் தி ஆக்சஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இசட். ஸோ 2p ஆர்பிட்டல்ஸ் ஹாவ் 1 நோடல் பிளேன். ஸோ 2p நம்ம ஜென்ரலாகவே 2p ஆர்பிட்டல்ஸில் எத்தனை நோடல் பிளேன் இருக்குன்னா ஒரு நோடல் பிளேன் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம் n-l-1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம என்னென்ன ஷேப் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா டம்பிள் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஷேப்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ கிளாஸஸ் நெக்ஸ்ட் கிளாஸஸ்லாம் நான் வந்து க்வெஸ்சன்ஸ் மேக் பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ பி ஆர்பிட்டல் ஷேப் டம்பிள் ஷேப் ஓகே. பி ஆர்பிட்டல் ஷேப் இஸ் என்னன்னாக்கா டம்பிள் ஷேப். ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் வி சி 2PX என்ன பார்க்க போறோம்னாக்கா 2PX டூபிஎக்ஸ் அப்படின்னா இந்த லோப்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா. இது ஒரு ரெண்டு லோப்ஸ் வரும். இந்த லோப்ஸ் வந்து என்னன்னாக்கா 2PX-னா நம்மளுக்கு இந்த 3 ஆக்சஸ் பிரிச்சிருக்கோம் எக்ஸ் ஒய் இசட். அப்போ 2PX-னா இந்த லோப்ஸ் எங்கே போடணாக்கா எக்ஸ் ஆக்சஸில் போடணும். ஸோ தட் இஸ் என்னக்கா 2PX ஓகேங்களா. ஸோ அப்போ 2PX இங்கே ஃபில் ஆனதுக்கப்புறம் எது பேலன்ஸ் நமக்கு இல்லாமல் இருக்கோ ஒய் இசட்லேயும் நம்ம லோப்ஸ் போடலை இந்த ரெண்டுமே நமக்கு என்னன்னாக்கா நோடல் பிளேன். ஒய் இசட் இஸ் அ நோடல் பிளேன் ஃபார் 2PX. ஸோ நெக்ஸ்ட் 2PY. அப்போ எங்கே நம்ம நோடல் பிளேன் போடுவோம் நம்ம லோப் எங்கே போடணும்னாக்கா நம்ம ஒய்க்கு. ஸோ ஒய் ஆக்சஸில் போடணும் இந்த லோப்ஸ். ஸோ அப்போ இது வந்து என்னன்னாக்கா 2PY. அப்போ இதுக்கு எது நோடல் பிளேன் வரும்னாக்கா எதுக்கு நம்ம லோப்ஸ் போடலையோ இசட் எக்ஸ்க்கு போடல. ஸோ தட் இஸ் என்னன்னாக்கா எக்ஸ் இசட் இஸ் அ நோடல் பிளேன். ஸோ அப்போ நோடல் பிளேன் ஃபார் எக்ஸ் நம்ம 2P இசட்க்கு எங்கே போடணும் லோப்ஸ் நம்ம இசட்ல போடணும். ஸோ தட் இஸ் என்னன்னாக்கா 2PZ ஓகேங்களா. ஸோ இது வந்து நமக்கு என்னன்னாக்கா அப்போ 2PZ போட்டிருக்கோம். ஸோ ஒய் அண்ட் எக்ஸ் தட் இஸ் நம்மளுக்கு நோடல் பிளேன். எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் அ நோடல் பிளேன் ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் தி ஷேப்ஸ் ஆஃப் நம்ம அட்டாமிக் ஆர்பிட்டர்ஸில் ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ இது வரைக்கும் நான் ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரீடு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ கிராஃபிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் மட்டும் நீங்கள் கிளாஸ் நோட்ஸில் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் 1 mark படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். நம்ம ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். 5 mark இது 4 ஆர்பிட்டல்ஸோட ஷேப்புமே 5 marks இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணாக்கா படித்தாக்கா போதும் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு 2 ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் அதர் ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல் பார்க்கலாம் ஓகேவா.
ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து இது வந்து 3D கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கார்ட்டூன் பிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை மாதிரி போத்தால் நம்மளுக்கு வந்துட்டு கிளியராக இருக்காது. ஸோ அதனால் யூ ஹாவ் டு ஃபாலோ ஓன்லி கிளாஸ் நோட்ஸ். ஓகே, ஸோ நான் சொன்னது தான், கிளாஸ் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்புறம் ஹோம் டெஸ்ட் எழுதுங்க. தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.